இன்றைய சிந்தனை, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். நம்ம நண்பர்கள் வந்து நல்லவங்களாக இருந்தால் நாமும் எப்படித்தான் இருப்போம், நல்லவங்களாக இருப்போம். நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்கணும்னா, நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அவங்க மதித்து கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். எப்பவுமே அவருடைய கருத்துக்களை மட்டும் நம்மளை கேட்க சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ இது நம்மளும் கேட்கணும், அவரும் கேட்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? நேரம் தேவை. அப்போ நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நண்பர்களுக்காக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அவங்களுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம். அடுத்தது, ஒரு நல்ல நண்பர் வந்து நம்மளுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் சரிசமமாக இருக்கணும். இன்பம் வரும்போது மட்டும் இருந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகளையும் துன்பம் வரும்போது நம்மளை விட்டு செல்லக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய சரியான விமர்சகராக இருக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் அதைய நல்லாயிருக்கு அப்படின்னு எப்போவுமே பாராட்டிட்டு இருக்காமல், நம்மளுடைய சின்ன சின்ன தவறுகளை கூட சரியான முறையில் எடுத்து சொல்லி அதைய திருத்தக்கூடிய நபர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவர்களுடைய நல்ல குணத்தை, நம்மளுடைய நண்பனுடைய நல்ல குணத்தை நம்ம படிச்சுக்கலாம். நம்மகிட்ட இருக்க தீய குணங்களை நம்ம விட்டு சென்று விடும். அப்போது இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களோடு எப்போவுமே இணைந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வசந்தம் வீசிக்கொண்டே இருக்கும் என்று கூறி, இந்த நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்.